ஓம் சாய்ராம். நாளைக்கு ஆடி அமாவாசைங்க. ஆடி அமாவாசை சாயந்தரம் 6 மணிலேருந்து 9 மணிக்குள்ள கல்லுப்பை வச்சுக்கிட்டு செய்யக்கூடிய இந்த ஒரே ஒரு பரிகாரத்தை மட்டும் செஞ்சு பாருங்க. நீங்க 1 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருந்தாலும் சரி, அந்த கடன் கரைவதை உங்கள் கண்கூடாக பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு அதி அற்புதமான சக்தி வாய்ந்த பரிகாரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நாளைக்கு ஆடி அமாவாசைங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். மொத்தத்தில் 3 அமாவாசைகள் வந்து ரொம்பவே முக்கியமான அமாவாசைகள். ஒன்று வந்து தை அமாவாசை, இன்னொன்று ஆடி அமாவாசை, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மகாலய அமாவாசை, சரிங்களா? ஸோ நாளைக்கு ஆடி அமாவாசை அன்னைக்கு நீங்கள் கண்டிப்பாக மதியத்துக்கு முன்னாடியே உங்கள் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா திதி எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சிருவீங்க. ஸோ இந்த பரிகாரத்தை வந்து பார்த்திங்கன்னா சாயந்தரம் தான் பண்ண போகிறீங்க, சரிங்களா? இந்த தாந்திரிக பரிகாரத்தை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். உங்களோட பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து விடுங்கள், சரிங்களா? எப்பவும் போல் நீங்கள் சாமி கும்புற மாதிரி உங்கள் பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து விடுங்கள். உங்களுக்கு முன்பாக ஒரு தாம்பூல தட்டிலோ அல்லது ஒரு ஜாடியில் வந்து பார்த்தீங்கன்னா கல் உப்பு எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். முடிந்த அளவுக்கு ஒரு தாம்பூல தட்டில் போட்டு வச்சுங்க, அதுதான் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அது பக்கத்திலே நல்ல தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, குடிக்கிற தண்ணி, அதையும் ஒரு சொம்பில் வச்சுக்கோங்க, சரிங்களா? இப்போ என்ன பண்ணீங்கன்னா, உங்கள் குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களுடைய 2 உள்ளம் கையிலும், அதாவது உங்கள் 2 கையிலையும் கல் உப்பை எடுத்து வச்சுக்கணும். ஃபுல்லாக கை நிறைய அந்த கல் உப்பு எடுத்து வச்சுக்கணும். கல்லுப்பை வந்து இறுக்கமாக 2 கையும் வைத்து மூடிக்கொள்ளுங்கள், ஓகேங்களா? இப்போ வந்து என்ன பண்ணுன்னா, கண்களை மூடி அந்த 2 உள்ளங்கைகளையும் உங்கள் நீங்கள் உட்காந்துருக்கீங்களா, உங்கள் 2 தொடைக்கு மேலே வைத்து கொண்டு உங்களுடைய கடன் சுமையெல்லாம் இந்த தண்ணீரில் எப்படி உப்பு கரைதோ அதே போல் உங்களுடைய கடனும் கரைந்து போக வேண்டும் என்று அந்த மகாலட்சுமி தாயாரிடம் மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளவும், சரிங்களா? இப்படி பிரார்த்தனை செஞ்சுட்டு உங்கள் பக்கத்தில் வச்சுருக்கீங்களா அந்த ஒரு பாத்திரத்தில் சுத்தமான தண்ணீர், அந்த தண்ணியில் இந்த கல்லுப்பை கரைக்க வேண்டும். அப்படியே கொட்டக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் கைகளாலேயே அந்த கல்லுப்பை கரைக்க வேண்டும். அப்படி கரைக்கும் போது இந்த கல்லுப்பு கரைவது போல உங்களுடைய கடனும் கரைய வேண்டும் இறைவா அப்படின்னு நீங்க வந்து மனதார இந்த பிரார்த்தனையை வைத்து கொண்டே நீங்கள் வந்து அந்த கல்லுப்பை கரைக்கணுங்க, சரிங்களா? இந்த கல்லுப்பை வைத்து கொண்டு நீங்கள் என்ன வேண்டினாலும் கிடைக்கும். அதுவும் அமாவாசை தினத்தில் செய்யும் போது கண்டிப்பாக இந்த பரிகாரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பலன் ரொம்ப அதிகமாகவே உங்களுக்கு கிடைக்குங்க. அதுவும் ஆடி அமாவாசையில் செய்யக்கூடிய இந்த பரிகாரத்துக்கு 100% பலன் கிடைக்குங்க, சரிங்களா? இதை வந்து என்ன செய்யறீங்கன்னா, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு மேல் இந்த பரிகாரத்தை செய்யலாம். 9 மணிக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை செஞ்சு முடிச்சுங்க. இந்த 3 மணி நேரத்துக்குள்ள அந்த பரிகாரத்தை செஞ்சு முடிச்சுருங்க. இந்த பரிகாரம் செஞ்சுட்டு நீங்கள் அடுத்து உங்கள் கடனை அடைக்கக்கூடிய எந்த ஒரு வேலையை ஆரம்பித்தாலும் சரி, அந்த வேலை சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். 1 கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்தால் கடன் அடையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக அடையும். நம்பிக்கையோடு பரிகாரத்தை செய்துவிட்டு அடுத்து நீங்கள் செல்வத்தை சேர்க்கக்கூடிய வழிகளில் இறங்குங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செல்வம் சேரும். இந்த பரிகாரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சக்தி வாய்ந்த பரிகாரங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.